வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்தியாவோட சந்திரயான் 3 சேட்டலைட் எப்படி போய் மூனோட சவுத் போலில் லேண்ட் ஆச்சு, அது எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போச்சு, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் கிளி. நிலவில் தரையிறங்கின உலக நாடுகள் பட்டியலில் இந்தியா 4வது இடத்தை சேர்ந்தாலும் நிலவோட தென் துருவத்தில் தரையிறங்கின முதல் நாடுங்கிற பெருமை இந்தியாவே சேரும். ஏன்னா நிலவோட தென் துருவமானது ரொம்ப இருட்டாக இருக்கும், ரொம்ப கோல்டாக இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த தரைமட்ட பகுதிகள் கம்மியாக இருக்கும். அதில் தரை இறங்குறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டுக்கு. அதை வந்து நம்ம இந்தியா வந்து சாத்தியமாக்கியிருக்கு. இந்த நிகழ்வு உலகம் முச்சுடையும் இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிற நிகழ்வாக நிகழ்ந்துட்டுருக்கு. இந்த சந்திராயன் 3 ஸ்பேஸ் கிராஃப்டில் ஒரு லேண்டரும் ஒரு ரோவரும் இருந்துச்சு. அதாவது தரை இறங்கி அதுக்குள்ளேருந்து வெளியில் வந்தது தரை உலவி, அது வந்து ஒரு ரோவர். தரை இறங்கி வந்து சாஃப்ட் லேண்டிங் பண்ணுது மூனில். அது இறங்கினதுக்கப்புறமா அது உள்ளேருந்து ஒரு தரை உலவி வெளியில் வருது. அந்த தரை உலவி அதாவது ரோவரும், ரோவரோட பேர் வந்து பிரகயான் வச்சுருக்காங்க. அந்த தரை இறங்குச்சு இல்லையா, அது பேர், அந்த லேண்டர் பேர் வந்து விக்ரம்னு வச்சுருக்காங்க. இந்த பிரக்யான் வந்து விக்ரம்க்கு தான் கம்யூனிகேட் பண்ணும். இந்த விக்ரம் லேண்டர் தான் நம்ம எர்த்து கூட கம்யூனிகேட் பண்ணும். இந்த விக்ரம் பிரக்யான்ங்கிற ரெண்டு ரோபாட்டுக்குமே பவர் கொடுக்கறது சோலார் பவர் தான். அதனால் இந்த ரெண்டு ரோபாட்டுமே 2 வாரத்துக்கு மட்டும்தான் செயல்படுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஸ்லீப் மோடுக்கு போயிடும். இப்போ கரண்ட்டாக அது ஸ்லீப் மோடில் தான் இருக்குது ரெண்டுமே. அது மட்டும் இல்லாமல் சந்திரயான் 2வோட ஆர்பிட்டர் இன்னும் செயல்பாட்டில் தானே இருக்குது, அதுவும் நமக்கு கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன் இந்த ரெண்டு ரோபாட்ஸையும் 2 வாரத்துக்கு மட்டும் செயல்படுற மாதிரியும், அதுக்கப்புறமா ஸ்லீப் மோடுக்கு ஒரு 2 வாரத்துக்கு இருக்கிற மாதிரியும், திருப்பி 2 வாரத்துக்கு அப்புறம் முழிச்சு செயல்படுற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சவுத் போல் ஆஃப் மூனுங்கிறது ரொம்ப இருட்டா ரொம்ப கோல்டா இருக்கும். அந்த இடத்துல சூரிய வெளிச்சமே படாது. சூரிய வெளிச்சம் நிலவுல பண்ணும்னா அது ஹரிசாண்டல் இடத்துல மட்டும்தான் படும், பாக்கி இருக்கிற இடத்துல படாது. ஸோ அந்த டார்க்கஸ்ட் பிளேஸ்ல நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணணும்னா அந்த சூரியன் எப்ப வந்து நிலவுல படுதோ அந்த நேரத்துல தான் இது சோலார் பவர் மூலமா அது பவர் எடுத்து பண்ணும். அது அப்படி இல்லாம நம்ம அந்த இடத்துல வந்து ஆராய்ச்சிகள் பண்ணணும், சூரியன் இல்லாதப்ப நம்ம ஆராய்ச்சிகள் பண்ணணும்னா அதுக்கு தனியா நம்ம அதுக்கு பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி எக்யூப்மெண்ட் அனுப்பணும். அது ரொம்ப வெயிட்டாக போகும், இதனால காஸ்ட்டும் ஜாஸ்தி ஆகும். இந்த காஸ்ட் எஃபிஷியன்சிக்காக தான் நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சேட்டலைட்டு, அந்த ரோபாட் வந்து செயல்படுறது சூரிய வெப்பம் படுற சமயங்களில் சூரிய சக்தியை பயன்படுத்தி அது செயல்படுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிரக்யான் அப்படிங்கிற ரோபாட் அது ஒரு தரை உலவி. அதில் முக்கியமான விஷயமாக கருதப்படுறது அதில் இருக்கிற சோலார் பேனல் எனர்ஜிக்காக, இன்னொரு ஒன்று வந்து தெர்மல் ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு பேனல் இருக்குது. அதுக்கப்புறமா அதில் முக்கியமாக 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று லேசர் தொழில்நுட்பத்தோடு பொருந்துறது, அது எதுக்காகனா கெமிக்கல் மினரலஜி காம்போசிஷன் சர்ஃபேஸில் என்னென்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. இன்னொன்று வந்து ஆல்ஃபா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர், அது எதுக்கான அந்த எலிமெண்ட் காம்போசிஷன், அதாவது அலுமினியம் இருக்கா, பொட்டாசியம் இருக்கா, கால்சியம் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ இந்த லேண்டர் ரோபோட் விக்ரம் இருக்கு இல்லையா, அதில் வந்து 4 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பொருத்திருக்காங்க. ஒன்று வந்து அந்த என்விரான்மெண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக, இன்னொன்று வந்து அந்த என்விரான்மெண்ட் டெம்பரேச்சரை ஸ்டடி பண்ணுறதுக்காக, இன்னொன்று வந்து அந்த கிரஸ்ட்டு மேண்டில், அதாவது மூனோட கிரஸ்ட்டு மேண்டில் பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக, இன்னொன்று வந்து சிக்னலை பவுன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு லேசர் ரிஃப்ளெக்டர் ஆரே வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இது வரைக்கும் நிலவில் என்னென்ன விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கு நம்ம ரோபோட்டுங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹாவ் அ குட் டே.